சாய் அன்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். ஓம் சாய்ராம். கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே வர்றதுதான். அந்த பிடியில இருந்து யாருமே தப்புறது கிடையாது. தெரிஞ்சு உணராம இருக்கிறீங்க. இத மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா முன்னால ஓடி போய் ஆறுதல் சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற நிலை வந்ததும் ஏதேதோ நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் இருக்கிறீங்க. பிறந்ததுலேருந்து தொல்லைகளுடனும் கஷ்டங்களோடையும் வாழ்கிறேனே, என்னை மீட்க யாருமே இல்லைன்னு நீங்கள் புலம்புறது என் காதில் நல்லாவே கேட்குது. உங்கள் மனம் ரொம்ப புலம்புது. எப்போ நீங்கள் இந்த பதிவு உங்களுடைய கண்ணில் பட்டதோ அப்போவே நீங்கள் விடுதலையினுடைய பிடியில் காலை வச்சிட்டீங்க அப்படின்றத முழுசுமாக நம்புங்க. இதுவரைக்கும் இப்படி எதுவுமே என் கண்களில் படலையே அப்படின்னு இப்போ இந்த செய்தி உங்கள் மனசில் நிற்குதே. ஏதோ ஒரு நம்பிக்கையோட தானே இந்த செய்தியை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க. ஏதோ ஒரு நேர்மறை எண்ணங்கள் தானே இந்த செய்தியை நீங்கள் பார்க்க தூண்டியது. உனக்கான இந்த நல்ல நேரம் தானே என்னுடைய இந்த சத்திய வாக்கு உன்ட்ட வந்து சேர்ந்துருக்குது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, உன்னை நோக்கி நேர்மறை அலைகள் வந்துருச்சு. நல்ல நேரம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் தொடங்கவும் செஞ்சிருச்சு. என் அருகே நீங்கள் இருப்பீங்க. இனி மெல்ல மெல்ல நீங்கள் உணருவீங்க. நீங்கள் பிரச்சனைகள் தடைகள் இப்படி கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமா படுகொலையில் அமிழ்ந்தும் இருந்திருக்கலாம். எதை கண்டும் வருத்தப்படாதீங்க, பொறுமையை கடைபிடிங்க, அமைதியாக இருங்க. உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மனமெல்லாம் ரொம்ப புண்ணாகி போனதே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கிட்டு உன்னுடைய பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். நீ ரொம்ப சீக்கிரமாக அனைத்து இன்பங்களும் பெறுவீங்க. உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டுருச்சு, அது நிறைவேறிய தீரும். இதுதான் உன்னுடைய ரெண்டாவது நற்செய்தி. என்னுடைய கண்கள் எப்பயுமே உன்னைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. உன்னுடைய மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியையும் உன்னிடம் சேர்க்கிறவே நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், எதுக்காகவும் எப்பயுமே கலங்கி நிற்காதீங்க. உன்னுடைய கலங்கிய முகம் என்னுடைய கண்களுக்கு காண விருப்பமே இல்லை. துன்பங்களை சந்தித்த வேலையில் எல்லாமே தைரியமாக எதிர்கொண்டு என் சாயப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருந்தீங்க. அதே நம்பிக்கை உங்களுக்கு இன்னமும் இருக்கணும். இன்பங்களை சந்திக்கக்கூடிய வேலை, அது தெரியாமல் கலங்கிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய கஷ்டகாலம் இதோ முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கு பலனா இன்பங்களை வாரி வாரி வழங்க போகுது. ஒரு இன்பமயமான வாழ்வை நொடி பொழுதில் அடைய போறீங்க. கூடிய சீக்கிரம் அது நடக்க தான் போகுது. நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் தவற விட்டுறாதீங்க. சாயப்பா உன்னுடனே உனக்குள்ளேயே கலந்திருக்கிறேன். நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் யாம் ஓம் யாம் சாய் பா சாய் பா ஐ மாங்க் ஐ மாங்க் அல்லா மாலிக் அல் மாங்க்.